வணக்கம், அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். 15/8/2023 செயின்ட் ஆண்டனி சித்தா மெடிக்கல் சென்டர், சென்னை கோடம்பாக்கம், ராகவேந்திரா கல்யாண மின்புரம், கோடம்பாக்கம் ரயில்வே சரியில் நம்முடைய ஆண்டனி சித்தா இருந்து குழந்தை இல்லாத தமிழர்கள், உயிரினுக்கு இல்லாத ஆண்கள், அதுபோல திருமண வாழ்க்கையில் தாம்பத்திய உறவில் பாதிக்கப்பட்ட ஆடவர்கள், அப்புறம் உடம்பு பலகீனம், நரம்பு தளர்ச்சி, சோர்வு, பயம், நடுக்கம், கைகால் வலி, முதுகு வலி, கழுத்து வலி, சர்க்கரை நோய், தோல் நோய்கள், தலைவலி, விரல்கள் வலி, அனைத்து நோய்களுக்கும் தாய்ப்பாலுக்கு நிகரான மருந்து 1992 பாளையங்கோட்டை அரசு சித்த மருத்துவக்கரை படித்து மக்கள் பயன்பெறும் வண்ணம் செயின்ட் ஆண்டனி சித்தா மெடிக்கல் சென்டர், சென்னை கோடம்பாக்கம், ராகவேந்திரா கல்யாண பின்புறம், 14/15 அக்பராபாத் 2வது, மொபைல் நம்பர் 9840-59194, 9840-69194, இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. அனைத்து நாட்களிலும் நம்முடைய மருத்துவமனை உண்டு. சித்த மருத்துவத்தில் முறையான சிகிச்சையை பரிசோதனையின் அடிப்படையில் ஸ்கேன் எல்லாம் பண்ணி பார்த்து ஆட்களை பார்த்தாலும் தெரியும், திருமணம் முடிஞ்சு குழந்தை இல்லாத தம்பரும் சரி, திருமணம் முடிஞ்சு பாதிக்கப்பட்ட ஆடவர்கள், தாம்பத்திய உறவில் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்குமே நல்ல மருந்துகளை கொடுத்துருக்கோம். அந்த வகையில் அரக்கோணத்திலிருந்து தம்பி ஒருத்தர் வந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன்றைக்கி காலையில் டீனர் கிளினிக் போயிட்டாங்க. அது பழைய அந்த காலத்தில் நான் ஆரம்பித்த கிளினிக், ஒரு 35 வருஷத்துக்கு முன்னால் அங்கே இருந்தேன். அதுக்கு கொரோனாத்தினுடைய காலத்துக்கு பிறகு, வசந்தன் ஆட்சியுடைய இறப்புக்கு பிறகு, வசந்தன் கோ எங்கள் கிளினிக் பக்கத்தில் தான் அந்த வீடு அவங்களுக்கு இருந்துச்சு, அவருடைய இறப்புக்கு பிறகு கொரோனாவுடைய அந்த தாக்குதல் வேகங்கள் அதிகமாக இருந்ததுனால சென்னையில் கோடம்பாக்கத்தில் ஆண்டனி ஃப்ளாஷ் கிரவுண்ட் ஃபோர் தரைத்தளத்தில் நம்முடைய வைத்தியசாலை இயங்கி வருது கடந்த 5 ஆண்டுகளாக. அதனால் உயிரணுக்கள் இல்லை, ஆண்மை இல்லை, விரைப்புத்தன்மை இல்லை, விந்து முந்துதல், குழந்தை இல்லாத தமிழர்கள், ஆண்கள், பெண்களுக்கு கர்ப்பப்பை கட்டி, அனைத்து நோய்களுக்கும் முறையான சிகிச்சையை, தாய்ப்பாலுக்கு நிகரான மருந்தை மருத்துவர்கள் முதற்கொண்டு அனைத்து தரப்பு மருத்துவர்கள் நம்மள வந்திருக்காங்க, டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. உங்க பேர் என்ன? சத்தமா பேசுங்க. டெல்லி. ஆ, டெல்லி எங்கிருந்து வரீங்க? ஆமா, அவர் முகத்தை காட்ட விரும்பல, அதனால அந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் தயவு செய்து வருத்தப்பட வேண்டாம். யாருமே வருத்தப்படுறாங்க, முகத்தை காட்ட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. காட்ட வேண்டாம் சொன்ன பிறகு நம்ம காட்டுவது நல்லது இல்லைல்லவா? என் கண்டுக்குள்ளே நாகூத்தனமா இருக்கும். 5 வருஷம் இருக்குல்ல நீ வந்து, 5-6 வருஷம், 7 வருஷம் இருக்குமா? 5 வருஷம். பேர் என்ன? மனைவி பேர்? சங்கீதா. திருமணம் முடிஞ்சு முன்னால குழந்தை இல்லாம வந்தீங்க இல்லையா, உயிரணுக்கள் இல்லாம வந்தாங்க, மருந்து எடுத்து எத்தனை குழந்தை இருக்கு இப்போ? சத்தமா சொல்லுங்க. ரெண்டு குழந்தை இருக்கா? ரெண்டு குழந்தை வந்துச்சு. அதனால இப்போ வந்து டிவி யூடியூப்ல காட்டலாம், செல்போன்ல காட்டலாம் தான் பார்த்தோம். ஆனா காட்டக்கூடாது, என் முகத்தை வெளியே காட்டி விடாதீர்கள் என்று சொன்ன ஒரே காரணத்தினால நாங்கள் காட்ட விரும்பவில்லை. ஆறுகளுக்கு யாருமே நீ வாழ பிறருக்கு எடுத்துட கூடாது, நான் வாழ்றது நீ வாழ பிறரே கெடுக்காது. அதனால யார் எங்கிட்டு போனாலும் ஏண்ட வராமல் யாருமே குழந்தை பிறக்காது. கவனம் ஒன்று, முதல் பாயிண்ட், உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் சரி, ஆம்பளைக்குன்னு ஒரு கோளர்னா நான் வந்து நிற்பேன், ஆம்பளை ஒரு கோளர்னா நான் வந்து நிற்பேன். ஆண்மை இல்லை நான் தான், யாருக்கு ஆண்மை இல்லை வாங்க, உயிரினுக்கு இல்லை யாரெல்லாம் வாங்க, டாக்டர்ஸ் இருக்காங்களா, டாக்டர்ஸ் உயிரினுக்கு இல்லாமல் இருக்குதுன்னா வாங்க டாக்டர்ஸ் வாங்க. ஒரு பக்கம் டாக்டர்ஸ், ஒரு பக்கம் பேஷண்ட், அதில் எம்பிஎஸ் பிஏ, அப்புறம் ஹோமியோபதி, பிஎஸ்எம்எஸ், பிஐஎம்எஸ், அப்புறம் நிறைய டாக்டர்ஸ், அப்புறம் மருந்து கம்பெனி நடத்துற கூட மரணிக்கிறாங்கன்ட்டு, மருந்து கம்பெனி நடத்துறவங்களே மரணிக்கிறாங்க. எதாவது சாப்பிட்டு பார்த்தோம், ஒன்றும் சரியாக இருக்கு, என்ன செய்ய? அதனால் கவலைப்படாதீங்க. இந்த யூடியூப் இன்னைக்கு பேச வேண்டிய காரணம், பல நாள் ஆகிட்டு, ரொம்ப நாள் ஆகிட்டு, கொஞ்சம் கடுமையான பிஸியாக இருந்ததுல கடைசி பேர் எத்தனை குழந்தை பேர் என்ன? குழந்தை பேர் விஷ்ணுப்ரியா. விஷ்ணுப்ரியா முதல் பிள்ளை, எத்தனை வயசு ஆகுது? 6. ரெண்டாவது பிள்ளைக்கு பேர் என்ன? சுபிக்ஷா. அதனால கவலைப்படாதீங்க, முகத்தை காட்டாதனால தான் கொஞ்சம் கவலைப்படுறேன். இந்த பார்க்குறது செட்டப் பண்ண நினச்சக்கூடாது, நிறைய பேர் செட்டப் பண்ணி அடிப்பான் யூடியூப்லேயே. யூடியூப்லேயும் தொலைக்காட்சியிலையும் முறைகட்டு பிறந்தவர்கள் நிறைய இருக்காங்க. அதனால கவனம், சித்தமரத்தில் பிராடு பித்தலாட்டுகள் கேப்ப மாதிரி நிறைய இருக்காங்க. அதே போல் நிறைய திட்டுவேன், எப்பவுமே திட்டு தான் இருப்பேன், எப்போ பார்த்தாலும் திட்டே இருக்கல அப்படின்னு சொல்லி டீனருக்கு கொஞ்சம் சொல்கிறாங்க. கோடம்பா டீனர் கிளினிக்கு போகிறவங்க இப்படி திருப்பிங்க வந்துருங்க. ஆமாம், டீனர் பழைய கிளினிக்கு போயிடுறாங்க தெரியாமல்,
அதனால கோடம் பக்கத்துல எல்லாம் பெர்மனண்டா இருக்கு நமக்கு இல்லைங்க. உலகமே அழிந்தாலும் நம்முடைய வைத்தியசாலை எங்கும் எந்த விடுமுறையும் கிடையாது. அதனால ஆண்மை இல்லாதவர்கள், உயிரிழப்பு இல்லாதவர்கள், பெண்களுக்கு கர்ப்பப்பை கட்டிகள், உடல்ல எல்லாம் கலர் ஆகணும் என்ன சொல்லுவாங்க பரதம சார், என் முகத்துல கலர் ஆகுங்க எல்லாம் கருப்பு கருப்பா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால கலர் ஆகிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கும் மறந்து இருக்கு. குழந்தைகள் நல்லா அறிவு வளரணும், அதுக்கும் மறந்து இருக்கு. ஆளு வளரணும், அறிவு வளரணும், அதான் வளர்ச்சி. அதனால கவலைப்படாது. இன்னொரு நேரலில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.